ஹலோ ஆல், குட் மார்னிங். பிப்ரவரி 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் வந்துட்டு நேற்று ஆரம்பிச்சது. ஸோ முதல் உரையை ஆளுநர் வாசித்து இந்த கூட்டத்தை வந்து ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு திருக்குறள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 738 குறள் நாடு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து, பிணியின்மை செல்வம் விளை இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிவைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உயரிய பாதுகாப்பு இவை ஐந்தும் நாட்டிற்கு அழகு என கூறப்படுபவை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஏ கண்ட்ரிஸ் ஜுவல்ஸ் ஆர் தீஸ் ஃபைவ்: அன்ஃபெயிலிங் ஹெல்த், ஃபர்டிலிட்டி அண்ட் ஜாய், எஷ்யூர் டிஃபென்ஸ் அண்ட் வெல்த். இதுதான் இந்த திருக்குறளோட அர்த்தம்ங்க. யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டில் சொல்கிற திருக்குறள் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. தென் இந்த உரையில் வந்துட்டு இன்னும் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு எந்த அளவில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த 10 நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஆற்றல் மையமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் 9% அதிகமான பங்கை அளிக்கிறது. 2022-23 நிதியாண்டில் 7.24% நிலையான தேசிய வீதத்தை விஞ்சி மாநில பொருளாதாரம் 8.19% உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட பொருளாதார சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 8.19. பணவீக்கமானது நாட்டில் 6.65% ஒப்பிடும்போது தமிழகத்தில் 5.97% உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்கீம்ஸை பற்றியோட ஆண்டு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம் மூலம் கல்லூரியில் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க? உயர்நிலை கல்வியில் வந்து, அதாவது காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதை கேர்ள்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட திருமண உதவி தொகை திட்டம் இருந்தது, அதை மாற்றி தான் வந்து புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தாங்க. இதன்படி 6-12 வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, கல்லூரி காலகட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இதனால் 34% வந்து பெண்களினோட கல்லூரி படிப்பை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ரோல்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா காலேஜில், அதோட ரேட் 34% இன்க்ரீஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேருந்து பயணங்களில் பெண்கள் பயணிப்பவர் இதற்கும் தெரியுது இல்லையா, இலவச பேருந்து பயண திட்டம் இருக்கு இல்லையா, 40%-65% பெண்களின் பங்களிப்பு இந்த பேருந்து பயணங்களில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டத்தின் கீழ் 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் 16.85 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹190 கோடி செலவில் 2504 கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டப் பணிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவத்தினால் 1.7 கோடி பேர் பயனடைந்துள்ளார்கள். நான் முதல்வன் ஸ்கீமில் 1.84 லட்சம் பேர் விண்ணப்பதாரர்களாக இருந்திருக்காங்க. அதில் 1.19 லட்சம் பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்கீமுங்க. புதுமை பெண் திட்டம்ங்கிறது ஒரு ஸ்கீம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீம் எடுத்தோன்னா பெயர், இதற்கு முன்னாடி இந்த இது ஏதாவது ஒரு ஸ்கீம் இருந்ததா, இந்த ஸ்கீமில் பெயர் மாற்றம், யார் பயனாளிகள், மாதம் உதவித்தொகைனா எவ்வளோ உதவித்தொகை, எப்போ இருந்து ஆரம்பித்தாங்க, எங்கே இருந்து ஆரம்பித்தாங்க, ஒவ்வொரு இடம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் பயனாளிகள் எத்தனை பேர், யாரெல்லாம் இதுக்கு அப்ளிகபிள், இது எல்லாமே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ புதுமை பெண் திட்டம், தென் காலை உணவு திட்டம், இந்த இலவச பேருந்து திட்டம் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். தென் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட பணிகள் இதுவும் எழுதி வச்சுக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இது எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலங்கை மொரிஷியஸில் யூபிஎஸ் சேவை தொடக்க, நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் யூபிஎஸ் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று காணொலி மூலமாக இலங்கை மற்றும் மொரிஷியஸில் யூபிஎஸ் சேவையை தொடங்கினார் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ நிறைய பேசினாங்க, ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் வர்த்தகம் நல்லாயிருக்கும், பணவர்த்தனை நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேசிட்டு, தென் என்ன சொன்னாங்கன்னா, இலங்கை இந்தியா நடுவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நிதி பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளது, அதற்கான சாட்சியங்கள் எங்கள் அருங்காட்சியகத்தில் உள்ள 1000 ஆண்டுகளுக்கு பழமையான தென்னிந்திய நாணயங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்ம வந்து நாணயங்கள் மூலமாக வந்துட்டு நட்புறவை மேம்படுத்திட்டு இருந்தோம். இப்பொழுது
தொழில்நுட்ப ரீதியாக நாம் மேம்பட்டுள்ளோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஹிந்து இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் இருந்ததுங்க, குளோபல் அலைன்ஸ் டு பிரிட்ஜ் த ஜெண்டர் ஈக்வாலிட்டி கேப். ஜெண்டர் ஈக்வாலிட்டி கேப்பை பற்றி நிறைய கொஞ்சம் டேட்டா இருந்தது, அந்த டேட்டா தான் கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அலோகேஷன், ஜெண்டர் பட்ஜெட் அலோகேஷன் வந்துட்டு 27 பில்லியன் டாலராக வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு ரேட் அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2017-18 23.3% இருந்தது, இப்பொழுது கடந்த ஆண்டு வந்து 37% உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே வந்துட்டு பீரியாடிக் லேபர்ஸ் ஃபோர்ஸ் சர்வேலேருந்து எடுத்திருக்காங்க இந்த டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹையர் எஜுகேஷனில் ஃபீமேலோட என்ரோல்மெண்ட் லாஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்துட்டு 28% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இந்த துறையில் பெண்களோட பங்களிப்பு அதாவது படிக்கிறதுல என்ரோல்மெண்ட் வந்து 43% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் 2-3 வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட்டில் இப்போ வந்துட்டு பசங்க படிப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டில் 83 லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், மகளிர் சுய உதவிக்குழு இருக்காங்க. ஸோ அதன் மூலம் வந்து அவங்களோட பொருளாதாரம் மேம்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டடீஸ்லேயும் பார்த்தாச்சு, கிராமப்புறங்கள்லையும் பார்த்தாச்சு. தென் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, வசுதேவ குடும்பகம். இது எல்லாருக்குமே தெரியும், G20 தத்துவம் தான் தாரக மந்திரம். இதுபடி 1 இயர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் தான் இதோட அர்த்தம். இதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் சக்பா சாத், சக்பா பிரயாஸ், சக்பா விகாஸ் இந்த வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, 2 அர்த்தம் சொல்கிறாங்கங்க. ஒன்று, இது காந்தியோட கொள்கையின்படி வந்தது அப்படின்னு, தனித்தனியாகவும் உயர்ந்துவோம், அதாவது தன்னோட ஒரு சிங்கிள் மனுஷனோட வந்துட்டு வளர்ச்சி ஒருங்கிணைந்தான் வளர்ச்சி ஆகும் நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி, அதாவது தனித்தனியாகவும் வளருவோம் மொத்தமாக இணைந்து நாட்டையும் உயர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. தென் இந்த துறையில் பிரதமர் மோடி அவர்கள் என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் இணைந்து கூட இந்த சக்பா சாத் சக்பா விசா விகாஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து ஒரு கட்டுரை மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சயின்டிஸ்ட் பிளான் டு பில்ட் ஈவன் லார்ஜர் ஆட்டம் ஸ்மாஷர் பை 2040. யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் நியூக்ளியர் ரிசர்ச் CERN, இது எல்லாருக்குமே தெரியும் இந்த இது எங்கே இருக்குன்னு. இது ரொம்ப பிரபலமான ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர். இவங்க வந்துட்டு ஒரு கொலிஷன், ஆட்டம் கொலிஷன் நடக்கும்போது அதோட எனர்ஜி லெவலை ரொம்ப ஜாஸ்தியாக்குறதுக்காக, 100 ட்ரில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அளவுக்கு ஜாஸ்தியாக்குறதுக்காக இந்த ஒரு ஆட்டம் ஸ்மாஷரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2040 செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன யூஸ்னா, ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபிசிக்ஸ், க்ரையோஜெனிக் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ், வேக்யூம் டெக்னாலஜிஸ், டிடெக்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இதிலெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றம் இதனால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எர்த் வைட் டெலஸ்கோப் கன்ஃபார்ம்ஸ் பிளாக் ஹோல்ஸ் ஷேடோ இஸ் ரியல். ஒரு பிளாக் ஹோல், பேர் வந்து கொலிசல் பிளாக் ஹோல், 53 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்குங்க. இதை எர்த் வைட் ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் அது வந்து 2017 வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போது இன்னொரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு, இந்த 2 ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பிளாக் ஹோலுக்கு வந்துட்டு அந்த ஷேடோ இருக்கிறது ரியல் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் நிறைய ஃபைண்டிங்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஹிந்து இங்கிலீஷில் அந்த ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டெலஸ்கோப்பை பற்றி உள்ள அதில் உள்ள என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அதோட டைமென்ஷன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போது 2வது முயற்சியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ பிளாக் ஹோல் ரியல்னு பார்த்தாச்சு, அது சாரி ஷேடோ வந்து ரியல்னு பார்த்தாச்சு. இப்போது அந்த ஷேடோனால் லைட் எஃபெக்ட் எந்த மாதிரி மாறுது, அதோடய ரிங் ஷேப் எந்த மாதிரி மாறுது அப்படின்னு கண்டினியூஸாக 1 or 2 மந்த்ஸ் வாட்ச் பண்ணி நாங்கள் அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை தவிர இன்றைக்கி ஆர்டிக்கல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, தண்டிக்கப்படுகின்றனவா தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் அலோகேஷன், நிதி ஆணையம் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. தென் தமிழ்நாட்டின் பொருளாதார தலைநகர் எது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் பொருளாதார தலைநகராக வேறொன்று மாற்ற திட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மனையராய் வேந்தலில் 1000 ஆண்டுகள் பழமையான 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மகாவீரர் சிற்பம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர் திருச்சுழி அருகே உள்ள
மணவராய வேந்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருப்புக்கோட்டையில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு அங்கே பார்க்கும்போது அதில் 1000 ஆண்டுகள் பழமையான, ஏன்னா இந்த சிற்பம் வந்துட்டு கிபி 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகாவீரர் சிற்பம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் இன்னைக்கு இவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். மீது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.